சமயத்துல. அப்புறம் இதே மாதிரி ரசிக்கிறதுங்கிற வழக்கம் எல்லாருக்கும் உண்டு. ஸ்ரீமத் ராமாயணம் சிகரவால் தியானம் பண்ற காலத்துல சிம்மாசனத்தில் இருந்த ராமன் என்ன பண்ணா, கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி மற்ற ஜனங்களோடய சேர்ந்தாப்புல உட்காந்து அந்த சிகரவால் தியானத்தை ராமாயணத்தை கேட்டான்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றான். ஆக தன்னுடைய கதையை சொல்லச்சே கேட்கணுங்கிற ஆகிய ஆறுகளுக்கு தானே இருக்கும். அதனால ஜென்மாந்திர கதைகள் எல்லாம் தன்னுடைய அவதாராந்திர கதைகள் எல்லாம் சொல்லுகின்ற காலத்துல இவன் சந்தோஷமாக கேட்கிறான். அப்போ இவர் பால் போட்டான், பால் போட்டதை எப்படி போட்டுறான்னு கேட்டார். பத்ராரவிந்த விநிவேசித பாஞ்சஜன்யா, பாஞ்சஜன்யத்தை செங்கல வாயில வச்சு போட்டான். அங்க வாயில வச்சு போட்டான்னு சொன்னா பரவாயில்ல, அங்க சுவாமி ஜெயிச்சு என்ன சாதிக்கிறார், நிவேசித விநிவேசித பாஞ்சஜன்யா அப்படின்னா அவருடைய வாயிலே அழிச்சு வைக்கப்பட்டிருக்கிற பாஞ்சஜன்யம். புரிஞ்சா ஏன் அப்படின்னா பாராடி வச்சு ஒரு அழுத்த அழுத்தி அம்மா அதெல்லாம் போட்டுதான் குழந்தை என்ன பண்ணும், கேடா கையா தள்ளி விட்டுரும் கிடைக்கல, அது மருந்து போட்டதே கண்டிப்பா தள்ளி விட்டுரும். அதனால என்ன பண்ணுவோம், அழுத்தி வச்சுட்டுதான் பாலாடைய வச்சுட்டு போட்ட வழக்கம். அதே மாதிரி இந்த பாலாடைய அதாவது பாஞ்சஜன்யத்தை அழுத்தி வச்சிருக்கா தங்க, அப்படி அழுத்தி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். விநிவேசித பாஞ்சஜன்யம், அந்த பாலாடைய யசோத அழுத்த வேண்டியதில்லை, சுவாமி இவர் அனுபவிக்கிறார், யசோதை அழுத்த வேண்டியதில்லை. பாலாடைய வாயில விட்ட உடனே பாலோடைய என்ன பண்றதுன்னா வாயில ஒரு அழுத்த அழுத்துண்டு வெளியில் தள்ளிவிடாம தானே தன்னை காப்பாத்திடுறான். ஏன் அப்படி வாயில இருக்கணும் அப்படி அப்படின்னு கேட்டவனா, அது ஆண்டாள் அழகாக பேசுவா, கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் சுத்தி திருக்குமோ மறுப்புகித்த மாதவன் தன் வாயுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாய் வெண்சங்கே. என்ன வெண்சங்கே, நீ கண்ணனுடைய வாயில எப்ப பார்த்தாலும் இருந்துட்டு இருக்கேன், அது என்ன பச்சை கருப்பூர மாதிரி வாசனை அடிக்குமா, இல்ல செந்தாமரை மலர் கோந்து கமகமன்னு வாசனை அடிக்கிறதா, நீ அதை விட்டு வரமாட்டேங்கிறியே அவன் வாயிலேயே இருந்துட்டு இருக்கியே, இல்ல திருப்பவள செவ்வாய் தான் தித்திக்கு தித்தித்து இருக்குமோ, அவனுடைய உமிழ் நீர் எல்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் தித்திக்கிறது, அதனால அதை பருகி கொண்டு நீ அதுலயே இருந்துட்டு இருக்கியோ என்ன என்று சொல்லி மறுப்பயுத்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் இருப்புற்று கேட்கின்றேன். ஆக அந்த மாதவனுடைய வாய்ச்சுவை எத்தகையது என்ன, அது அதனால பானம் பண்றவாளுக்கு அது எப்படி ரசமாக இருக்கும், அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்கிறேன், நீ தான் சேர்த்த சொல்ல எனக்கு என்று அவள் கேட்கிறார். மண்ணாகி நின்ற மதுசூதன் வாயமிதம் பன்னாலும் உண்கின்றாய் பாஞ்சஜன்யமே. என்ன மண்ணாகி நின்ற மதுசூதன் வாயும், மதுசூதனுடைய வாய் அமுதத்தை நீ அப்படியே ஸ்திரமாக அது வாயிலேயே இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் வருகின்றிருக்கிறேன். உன்பது சொல்லில் உலகளந்தான் முகம் சொணுக்காம நம்ம பண்ணது அல் அவன் கொடுத்தது அதிகம் அப்படின்னு கரு பண்ணிட்டு உதார குணத்தோட இருக்கிற ஒரு தெய்வம். ஆமா அவன் ஏதோ நாடு நகங்கள்ல சூதாடி அழந்தான் எல்லாத்தையும் விட்டான் வந்தான் கோவில் போலே மாதவன் தன் வாயமுதம் பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பிரிஞ்சங்கே பிரிஞ்சங்கே. சங்கே நீனும் என்ன பண்ற, பகல் ராத்திரின்னு வாய்க்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் அவன் வாயில் இருந்துட்டு அவன் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அந்த வாயை முழுக்க அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஆனால் எப்ப ராத்திரி வரப்போகுதுன்னு காத்துட்டு இருக்கா எத்தனை பேர் அப்படின்னு கேட்டார். அந்த பதினாறாயிரம் ஸ்திரீகள் முறை அசுரன் உள்ளவர்களே அவன் அசுரன் பந்தத்திலேருந்து ஜெயிலேருந்து விடுவிச்சு 16,000 பேரையும் பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா. அதை தவிர அட்ட மகிழ்ச்சிகள் வேற, அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி வேற. ஆக இத்தனை பேர் எம்பெருமானுடைய வாயு மதத்தை அனுபவிப்பதற்கு காத்திருக்கிற காலத்துல சங்கே நீ வந்து 24 மணி காலம் பகல் ராத்திரிங்கிறது விடாமல் எம்பெருமானுடைய அந்த வாயு மதத்தை அனுபவித்தையே காத்துட்டு இருக்கிறாயே, அப்ப அப்படி ருஜி என்ன அப்படி வந்தது, அது என்ன எனக்கு தான் ஒண்ணு சொல்லக்கூடாதா நீ அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறான். ஆகையினால சங்குக்கே இயற்கையாக எம்பெருமானுடைய வாயு உதவியை எடுப்பதற்காக சங்கு ஜென்மம் எடுத்துட்டு போட்டிருக்கு. அவரு நித்திய சூரி சங்கு ஜென்மம் எடுத்துட்டு என்ன சங்காக இருந்து எம்பெருமானத்துல அவருடைய வாயு உதவியை இருப்பதற்காக அரவிந்த விநிவேசித பாஞ்சஜன்யா தானே அழிந்து இன்னொருத்தர் அழுத்த வேண்டாம், தானே அழிந்து இருந்து கொண்டு அந்த பெம்பெருமானுடைய வாயு உதவியை அனுபவிக்கிறதோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்குங்கிறார் சுவாமி தேசியம்.
வர்ண திரிகோண ருஜிரே வரகுண்டரீகே பத்ராசனஹாம் அப்படின்னார். ஆக அவனுக்கு அங்க பத்ராசனான்னு சொல்லிச்சு, வர்ண திரிகோணர் பத்ராசனஹாம், ஆசனம்னா இருப்புன்னு அர்த்தம். தெரிஞ்சா உட்காருவதும் இருப்புதான், நிற்கிறதும் இருப்புதான், சயனிக்கிறதும் இருப்புதான். அதனால பொதுவான சொல்ல சாதிக்கிறார் சுவாமி ஜெய்சினிங்க. இதை மாதிரி அவன் சித்தனாய் படுப்பான், சித்தனாய் உட்காருவான், சித்தனாய் நிற்பான், இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கான். ஆக இப்ப இருக்க மூன்று விதமான நிலையையும் அனுபவிக்கிறார் சுவாமி ஜெய்சன். இவருடைய மனசுல கண்ணன் மாதிரி சேவை சாதிக்கிறார். திருவாமியில சாதிக்கிற காலத்துல எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறான் அப்படின்னு கேட்டவானா, நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைத்தறியன. எம்பெருமானே, நீ வைகுண்டத்துல பரவாசு தேவனாக அனந்தாழ்வான் மேலே வீசியிருக்கிறாய். அதே திருப்பாறுக்கடல்ல அனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டிருக்கிறாய். அதே திருமலையிலே வந்து அவதரித்து நின்று கொண்டிருக்கிறாய். இப்படி மூன்று சார நிலையையும் ஆழ்வார் அழகாக பேசுகிறார். அதே அந்த ஆழ்வார் பேசுவது அந்த பொதுவாக அந்த பரந்தாமனை பரவாசு தேவனை பற்றி பேசல, பின் ஆழ் பேசுகிறார், கண்ணனை தான் பேசுகிறார் என்று ஆச்சாரியால் எம்பெருமானார் அனுபவிப்பாராம் பாஷிகாரன். எப்படி அப்படின்னு கேட்டமனாக்க, இந்த பாசுரத்துக்கு மின் பாசுரத்துல கண்ணனை அனுபவிக்கிறார் ஆழ்வார். கண்ணனை அனுபவிச்ச பிற்பாடு அடுத்த பாசுரம் ஆனதுனால கண்ணனே கண்ணன் கிட்டேயே இந்த மூன்றையும் அனுபவிக்கணும், படுப்பதையும் இருப்பதையும் நிற்பதையும் அதிலே அனுபவிக்கணும். அப்படி பாக்குற காலத்துல இந்த தொட்டில் இவள் விட்டுருக்கிற காலத்துல அவன் அந்த அவன் எம்பெருமானத்துல கொஞ்ச நாளை படுத்துட்டு இருக்கான், உடனே தொட்டில எழுந்து உட்காடுறான், எழுந்து நிக்கிறான். ஆக இப்பே ஏற்பட்ட கண்ணனுடைய நிலையெல்லாம் எம் சுவாமி ஜெய்சியன் மனசிலே கொண்டு அனுபவிக்கிறார். அப்படி அனுபவிக்கிற காலத்துல தாசனோதேவி வல்லவ சக்கரவர்த்தி அப்படின்னார். எம்பெருமான் இப்ப ஏற்பட்டவன் வல்லவ சக்கரவர்த்தி அப்படின்னா, வல்லவர்களுக்கு வல்லவருடைய சக்கரத்துல எப்போதும் அவருடைய சமூகத்திலேயே நடுவுலேயே இருந்திருக்கான், அவா மண்டலத்திலேயே இருந்திருக்கான்னு சொன்னார். அப்படி இருக்கிற காலத்துல இவனுக்கு சிருஷ்டி உரிமைங்கிறதுக்காக கர்காச்சாரியர் வந்தபொழுது அவர் என்ன பண்ணிருக்காரு, இவனுக்கு அட்டதள பத்மம் முன்னாடி சொன்னமே இதெல்லாம் அவரை தான் பிரதிஷ்டை பண்ணி கிருஷ்ணபுத்திர மந்திரங்களை தான் சொல்லி அவருக்கு இந்த எந்த விதமான தோஷமும் வராமல் இருக்க முடியாது எல்லாத்தையும் பண்ணி வச்சு நந்தகோபாலனத்தை சொல்லி ஜாக்கிரதையா பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு போறேன். நந்தகோபாலன் எப்படி இருக்கான், ஊர்வியல் முடிஞ்சவையில் நந்தகோபன் குமரன் என்று சொல்லபடி அவன் கையில வேலை ஏந்தி எப்பொழுதுமே கண்ணனை காப்பாற்றிட்டு இருக்கான். அப்பே ஏற்பட்ட கண்ணன் ஜெயதி வல்லவ சக்கரவர்த்தி அப்படின்னார். ஜெயதின்னார், ஜெயதினா எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமான் இந்த காமக்ரோத லோக மோக மத மாத்திரியங்களை யாரு ஜெயிக்கலையோ அவா எம்பெருமான அனுபவிக்க முடியாது. ஆனா சுவாமி தேசியன் இதெல்லாவற்றையும் ஜெயிச்சவரான் அப்படினாலே இப்ப சுவாமி தேசியனுடைய மனசுல கோபாலன் இப்ப மாத்திரம் ஓடிட்டே இருக்கும். கோபாலனுடைய இதுவே அவருடைய சரித்திரங்களே ஓடிட்டு இருக்கு இவருக்கு. அது எப்படின்னு கேட்டோம்னா, சென்னையை உங்களை பாடுறாரோ ஆழ்வார், இதுல உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகப்பால் சுவர் வழி எழுதிக்கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய மனமாகற சுவரில் தசாவதார லீலைகள் எல்லாவற்றையும் எம்பெருமான் லீலைகள் எல்லாவற்றையும் எழுதி வச்சுட்டு அனுபவிக்கிறேங்கிற ஆழ்வார். அதுபோல சுவாமி தேசியனும் கண்ணனுடைய இந்த லீலைகள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஜெயதிங்கிறதுனால இவரானவர் இந்த காமக்ரோத லோகமெல்லாம் ஜெயிச்சவரான் அப்படின்னால எப்பொழுதும் அந்த கண்ணனை அனுபவிச்சுட்டு இப்போ ஒரு ஞானம் பண்றார் சுவாமி தேசியனுக்கு. ஆகா அப்ப ஏற்பட்ட வாஜம் நிஜாங்கரிசிகாம் பிரசமீட்சமான பத்ராரவிந்த விநியோகித வாஞ்சஜன்யா வர்ண திரிகோண ருஜிரே வரகுண்டரீகே பத்ராசனோ ஜெயதி வல்லவ சக்கரவர்த்தி என்று கண்ணனுடைய பல நிலைகளை, அதாவது யசோதைய பால் கொடுத்து போட்டுறது, யசோதையா மற்றவர்களெல்லாம் அவளுக்கு பாதுகாப்பா இருக்கிறது, பிறர்களுக்கு திருஷ்டி வராமலுக்கு திருஷ்டி கழிக்கிறது, அதன் பிறகு அவள் வந்து சரஸ்வதி தேவியானவள் மறைமுகமாக வந்து நின்று எம்பெருமானுடைய மடியில அமர்ந்து அதனிடத்தில் உபதேசத்தை பெறுவது, இப்படியான பல விஷயங்கள் எல்லாம் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார். அம்ராயகந்தி ருஜித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆஸ்ரா விலேட்சணம் அனுட்சணமந்தஹாசம் கோபாலடிம்பபுஷம் குஹனாஜனன்யாஹ பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம்புமாம்சம். இங்கு முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை சாதித்தபடி, இரண்டாவது ஸ்லோகத்தில் பால் போட்டி தொட்டிலில் விட்டு ஆட்டி திருஷ்டி விரிகாரத்தை பண்ணினார், மூணாவது இந்த ஸ்லோகத்தில் யசேது போல் வந்த பூதனா சம்ஹாரத்தின் மூலம் இவன்தான் பரமபுருஷன் என்று அனுபவிக்கிறார். ரெண்டாவதுல வாக்குக்கு அதிபதி என்று சொல்லி ஞானோபதேசம் பண்ணினத
நினைச்சு அனுபவிச்சா. இங்கு குழந்தைகளின் அழுகைக்கோ சிரிப்புக்கோ காரணம் வேண்டியதில்லை. அழுது கொண்டே இருக்கும் பொழுதே சிரிக்கத் தொடங்கும். துஷ்யந்தன் சர்வதமனன் எனும் பரதனை சிங்கக்குட்டியோடு விளையாடி கொண்டு சிரிப்பதை ரசிக்கிறான். ஆலட்சியதந்தமுகுலானு அனிமித்தஹாசைஹி என்று காளிதாசன் அனிமித்தஹாசைஹி காரணம் எதுவுமில்லாமலே குழந்தைகள் சிரிப்பதை வர்ணிக்கிறான். அம்னாயகெந்தி ருஜிதஸ்புரிதாதரோஷ்டம். அம்னாயகெந்தி குழந்தையின் வாயிலே வேதமணம் வீசுகிறது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தகும் ஹதேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்யே. சேதாசுதர உபனிஷத்து முதலில் எம்பெருமான் பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசிக்க, அதை மதுகைடவர்கள் பறிக்க, மீண்டும் அதை அவனுக்கு உபதேசித்தான். அது நமக்கு ஆத்ம ஞானத்தையே கொடுக்கக்கூடியது. முமுட்சுவாயிருக்கிற நான் உன்னே சரணடைகிறேன் என்று பேசுகிறது. ஆக வேதத்தை சொன்னவனான் அப்படின்னாலே அவன் வாயில எப்பொழுதும் வேதமனம் கமழ்கிறது. கலியனும் இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர் என்று இவன் எப்பொழுதும் வேதத்தை சொல்லிக் கொண்டிருப்பான், வேதவாசனை இருக்கும் என்கிறான். சரஸ்வதிக்காக பிரணவாகாரமான பாஞ்சஜன்யத்தை வாயில் வைத்து பிரணவத்தை ஓதினார். அஸ்ய பூதஸ்ய மகதோபூதஸ்ய நிஸ்வசிதம் வேதா என்று வேதங்கள் மூச்சு காற்று என்று பேசுகிறது. மேலும் ருதிதம் அழுகையும் கூட வேதம்தான். அழுகையினால் உதடு துடிக்கிறது. பூதனை விஷத்தோடு கூடின பாலை கொடுத்து கண்ணனை கொல்ல வந்திருக்கிறாள். பசியினால் பால் சாப்பிட தாயை அழைப்பது போல் அழுகிறது. உதடு துடிக்கிறது. பிரம்மகந்தம் வேதமணம் வீசுவதை பார்த்து பரமன் என்று அஞ்சி ஒதுங்காதே பாலுக்கு தன்னை யசோதே என்று நினைத்து அழுகிறது என்று எண்ணி தனக்கு வாய்ப்பு எதிர்பாராமல் கிடைத்தது நினைத்து மகிழ்ந்து அருகில் வருகிறாள். ஆஸ்ராவிலேட்சணம். குழந்தை கண்ணீரினால் கண்ணின் கண்கள் கலங்கி இருக்கின்றன. உண்மையாகவே பசியினால் அழுகிறது என்று பூதனை நினைத்தாள். அதை நினைத்தவள் அருகே வரவே குழந்தை சிரிக்கிறது. அனுட்சணம் அந்தஹாசம். அழுவதும் அடுத்த க்ஷணத்தில் புன்னகை பூத்து சிரிப்பதுமாக இருக்கிறானாம் கண்ணன். ருதிதம் ஹசனம், அதாவது அழுகை சிரிப்பு, இதற்கு காரணமே கிடையாது. அழுவான் உடனே சிரிக்கும். சிரிக்கிற குழந்தை உடனே அழும். பூதனை கிட்ட வரவே அவளை யசோதை என்று தான் நினைத்து அழுகையை நிறுத்து புன்சிரிப்புடன் பால் குடிக்க தயாராகிறது குழந்தை என்று பூதனை நினைக்கட்டும் என்று எண்ணியதும் சிரிப்பு வந்து விட்டதாம். எனவே அனுட்சணம் அந்தஹாசம், சிரிக்கிறான் பரியாசமாக. கோபால டிம்பவபுஷம். கோபால சப்தம் இடையர் ஜாதியை குறிக்கிறது. இடைச்சியின் குழந்தை போன்ற மேனி. இடைச்சிமார்கள் எடுத்து எடுத்து கொஞ்சி தொட்டிலில் விடுவதால் அவர்களின் முடை நாற்றம், அதாவது நெய் பால் தயிர் வெண்ணெய் இவைகளுடைய மனம் கண்ணனினும் திருமேனியிலும் வீசுகிறது. பூதனை மாய தாயாக வந்திருக்கார். கண்ணனோ இவனோ மிச்சா கோபன், இவனும் கோபனாக மாயையாக வந்திருக்கிறான். இடையன் வேஷம். குழந்தை குஹனா டிம்பகா என்றார். அதாவது மாய குழந்தை, எல்லாமே மாயம். கோபால டிம்ப வபுஷம் என்றார். கோபாலனுடைய குழந்தையாக கைகளால் தூக்கி எடுத்துக்கொள்ளும்படியான சிறு குழந்தையாக இருந்தானாம் கோபால டிம்ப வபுஷம். பூதனை அவனை சுகமாக எடுத்து மடியில் எடுத்துக் கொண்டாள். அவள் தன்னை கொல்ல வந்திருக்கிற சத்ருவான் அப்படினாலே அவளாலே எடுக்க முடியாமல் அல்லவோ கண்ணன் செய்ய வேண்டும், அப்படி செய்யவில்லை. ராமாவதாரத்தில்
லட்சுமணன் அதாவது இளைய பெருமாள் மயங்கி போரின் போது விழுந்தபோது ராவணாதிகள் அவனை தூக்க எவ்வளவோ முயற்சித்தார்கள். முதல்ல ரெண்டு கையால் தூக்கினான், நாலு கையால் தூக்கினான், ஆறு கையால் தூக்கினான், கடைசியாக 20 கையாலையும் தூக்கினான். லட்சுமணனை எடுக்க முடியவில்லை, மயங்கி விழுந்த லட்சுமணனை. அப்பொழுது சத்ருனாம் அப்ரகம்பியோபி லகுத்வமகமத்கபேகே என்கிறார் வால்மீகி. ஹனுமான் வந்தான், உடனே சுகமாக தூக்கி கொண்டு லட்சுமணனை எடுத்து சென்றான். ஆக அதுபோல பூதனைக்கும் இவன் கையில் எடுக்கும்படியாக விரோதியாக இருந்தாலும் கூட கையில் எடுக்கும்படியாக இங்கே நடந்து கொண்டானான். ஏனென்றால் அவதார காரியம் நடக்க வேண்டுமே. குஹனாஜனன்யாக பிராணஸ்தனந்தயம் கம்சப்ரயுக்தா இலகாபி மாயா விரஜம் யசோதா கிருதிதா விவேஷ என்பார் சுவாமி தேசிகன். கம்சலாலே அனுப்பப்பட்ட ஒரு மாயையானது யசோதை வடிவம் கொண்டு ஆயர்பாடியில் நுழைந்து இங்கே வந்திருக்கிறது. தாய் யசோதை போல் வந்த மாயை, எம்பெருமானையே மாயை மறைக்கிறது என்று சொல்வார்கள் அத்வைதிகள். அதுபோல இவனை மறைப்பதற்காக இல்லாமல் அடிப்பதற்காக அவள் மாயையாக வந்தாள். வந்து எடுத்து பிராணஸ்தனந்தயம் பிராணஸ்தனந்தயம் பால் கொடுக்கிறான். பால் கொடுக்கிற காலத்தில் எம்பெருமான் பாலை பருகிறான். ஸ்தன்யம் தத் விஷதம் மிஸ்ரம் தஸ்யமாசி ஜகத்குரோஹோ. விஷ்ணு புராணத்தில் சுகாச்சாரியர் விஷசம் மிஸ்ரம் ரஸ்யம் அவள் தன்னுடைய மார்பிலே விஷத்தை புகுத்தி கொண்டு வந்திருக்கிறாள். ஆக விஷத்தோடு பாலை கொடுக்கிறாள். அந்த விஷமானது ரஸ்யமாக இருந்துதான், ஆக அவனுக்கு நல்ல தித்திப்பாக இருந்துதான். ஆருக்கு ஜெகத்குரோகங்கிறார் அவன், ஜெகத்குருவல்தான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரம் என்று அவன் எம்பெருமானாயிற்று. அதனால் அவனுக்கு அவனே ரசம், அதனால் இது ரஸ்யமாக இருந்தது. உயிரோடு சேர்த்து பருகிறான். உயிர் என்ன வெள்ளமோ என்பர் உலகத்தில், ஆமாம் உயிர் வெள்ளம்தான். பாலுக்கு சர்க்கரை வேண்டாமா, அவள் உயிரை சர்க்கரையாக சேர்த்து கொண்டான் பால் பருகும் பொழுது. ஆக ரசனான எம்பெருமானுக்கு இதுதான் ரசியமாக இருக்காது. காடங்கர அபியாம் பகவான் பிரபீட்ய தது பிராணி சமம் ரோஷசமன் இதோபு அபிபது. காடம் கராபியாம் எம்பெருமான் என்ன செய்தான், தன் இரு கைகளாலும் இருக பிடித்து கொண்டான் மார்பகத்தை. ஏனென்றால் அவளுக்கு பிராணத்தில் பிராணனோடு பருகின்றபடினாலே வலிக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. அதுக்காக பருக வேண்டாம் என்று அவன் மூஞ்சியை இழுக்கிறாள். ஆனால் இவன் என்ன செய்கிறான், காடம் கராபியாம் பகவான் பிரபீட்யதது என்ற இருக பிடித்து கொண்டு தன்னை தள்ளினாலும் தள்ள முடியாமல் பிராணனோடு கூட என்னை ஏமாற்றவா வந்தாய் என்கிற கோபத்தோட கூட அவன் உயிரோடு சேர்த்து பாலை பருகிறான் கண்ணன். இந்த இடத்துல அவள் இவன் அவதாரத்தில் இதான் முதல் சம்ஹாரம் வரப்போகிறது. ராமாவதாரத்தில் ஒரு தப்பு பண்ணிவிட்டோம், என்ன, ஸ்ரீவதம் கூடாது என்பதற்காக சூர்பனகை விட்டார் ராமன். அதனால பெரிய அனர்த்தம் பின்னால் ஏற்பட்டது. ஆக அதே மாதிரி இவளை விடக்கூடாது என்கிற எண்ணம் போலும் கண்ணனுக்கு, ஆகினால இழுத்து பிடித்து கொண்டு நன்றாக பருகினான். பூதனை பார்ப்பதற்கு வெளியே பிரசன்னையாய் யசோதை போல அழகாக இருக்கிறாள். ஆனால் உள்ளே தன்னுடைய மாயை மறைந்து இருக்கிறது, ராட்சசி என்பதை வெளியில் காட்டவில்லை. அதே போல கண்ணனும் மந்தகாசத்தோட வெளியில இடைக்குழந்தை மாதிரி தோற்றத்தை அளித்து கொண்டு உள்ளே மறைந்திருக்கிறான், அவளுடைய சக்தியை வெளியில் காட்டாமல். எம்பெருமான் சர்வ பிரபஞ்சத்துக்கும் ஆதாரனாயிருப்பவன், இவனை தீர்த்து விட்டால் உலகத்தையே தீர்த்து விடலாம், எதிரிலே நமக்கு இருக்க முடியாது என்கிற எண்ணத்தினாலே பூதனை பாலை பருகிறாள். அவனுடைய எண்ணத்தை நன்றாக அறிந்த கண்ணன் உயிரோடு சேர்த்து பருகிறான். இவனுக்கு பால் பருகுவதிலே ரொம்ப ஆசை. யசோதியிடம் பால் பருகின்ற காலத்திலையும் கூட அடிக்கடி பால் பருகுவானான். ஏன் தெரியுமா, புராஜனன்யாக ஸ்தனபான ஜாத சுகானபிக்யோஜனி ஏஷ கிருஷ்ணஹம் பபௌஸ்தனக்ஷீரம் அதிருப்த கல்பகம் பிரியேஷு நூத்னேஷு ஹி கஸ்ய திருப்திஹி. யாருக்கும் புதிதாக இருந்தால் மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை உண்டாகும்.
இவன் இதுவரையிலும் ஒரு தாயில் பிறந்து பாலை பருகி வளர்ந்தவன் இல்லையே. பத்திரர்கள் அல்லவா அடிக்கடி மீண்டும் மீண்டும் பிறந்து கருவலை விழுந்து தாயினுடைய ஸ்தன்யபானம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆகினால ஸ்தன்யபானம் பண்ணுவதனாலே ஏற்படக்கூடிய சுகத்தை இதுவரையிலும் அறியாதவன் அவன் இப்பொழுதுதான் யசோதியிடம் பால் பருகி அந்த சுகத்தை அனுபவிக்கிறான். ஆக இவள் வந்த உடனே இவளிடமும் அந்த பாலை பருகிறான். ஆக புதிதாக இருப்பதிலே யாருக்கும் ஆசி ஜாஸ்தி தானே இருக்கும். ஸ்தன்யேன கிருஷ்ணா சகபூதனாயாகம் பிராணான் பபோ லுப்த புனர்பவாயாகம் எதத்புதம் பாவயதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்வம் ந புனர்பபூவா. ஸ்தன்யேன கிருஷ்ணா சக பூதனாயாக பிராணான். பூதனையினுடைய உயிரை அந்த அவளுடைய பாலை பருகுவது போல பாலோட சேர்த்து பருகிவிட்டான். ஆக அவள் மாய்ந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. லுப்த புனர்பவாயாக மீண்டும் பிறவியில்லை. கண்ணனாலே கொல்லப்பட்டபடியினாலே அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது. இந்த அற்புதத்தை யாரார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஸ்தனந்தயத்தும் வராது, பால் குடிக்கும் தன்மையே வராது. அதாவது மீண்டும் மீண்டும் பிறவிக்கடலே அழுந்தும் தன்மையே அவர்களுக்கு வருகிறாது. இப்படி இந்த பூதனா ஸ்தன்யபான சரித்திரத்தை தியானம் பண்ணால் நமக்கு மோட்சமே வரும் என்கிறார் சுவாமி. எம் எம் வா விஸ்மரன் பாவம் ஜெயத்யந்தே களேவரம் தம் தமே வேதி கௌந்தேய சதா தத்பாவபாவிதா. கீதாச்சாரியன் மரண காலத்தில் கடைசியில் எதை நினைத்துக்கொண்டு ஒருவன் உயிரை விடுகிறானோ அதே அடைவான் என்று சாதிக்கிறார். ஜடபரதன் என்பவர் பகவத் தியானம் பண்ணிக்கொண்டு நீரோடையின் அருகே அமர்ந்திருந்தார். சிங்கத்தின் உருளை கேட்டு பயந்து ஒரு மான் அங்கு ஓடையை தாண்டி ஓடிற்று. அது கர்ப்பிணியாக இருந்தது. அந்த பயத்தில் கர்ப்பத்திலேருந்து சிராவம் ஏற்பட்டு குட்டி ஜலத்தில் விழுந்தது. ஐயோ பாவம் கஷ்டப்படுகிறதே என்று அந்த பரதன் அதை எடுத்து வளர்த்து தானே பக்கத்தில் வச்சுருந்தார். தன்னுடைய மரண காலத்தில் இந்த மானை யார் கவனிப்பாரோ, சிங்கம் புலிகள் ஏதாவது சாப்பிட்டுடுமோன்னு பயந்து மனசால நினைச்சா. அவ்வளவுதான், அடுத்த ஜென்மத்தில் அவர் மானாக பிறந்தார் என்று புராணம் கூறுகிறது. ஆகவே கடைசியில் இந்த எதை நினைத்துக்கொண்டு பிராணனை விடுகிறார்களோ அதே அடைவார்கள் என்று சொன்னார். ஸ்தனந்தேனா பால் குடிக்கும் கண்ணனை நினைத்துக்கொண்டு பிராணனை விட்டால் அடுத்த ஜென்ம பால் குடிக்கும் ஜென்மா தானே கிடைக்கும். ஆக மீண்டும் பிறவிதானே கிடைக்கும் உனக்கு என்று தெரிகிறது. அதே மாதிரி வேதம் என்ன சொல்கிறது, யசாக்கிருது அஸ்மின் லோகே புருஷோ பவதி ஏவம் இத பிரேத்திய பவதி என்று சொல்லுகிறது. எப்படி இவன் உபாசனம் பண்ணுகிறானோ இதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமானே அனுபவிக்கிறான் என்று சொல்லுகிறது. ஆக இங்கே எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தானே பலன் கிடைக்கும். ஆக ஸ்தன்யபானம் பண்ண கண்ணனை நினைத்தால் சன்னிபானம் பண்ணும் ஜென்மம் தானே கிடைக்கும் என்று நமக்கு தோன்றுகிறது. அதான் இந்த அதற்கு விரோதமாக எது அத்புதம், அதற்கு விரோதமாக இது மோட்சத்தை அளிப்பதாலே இது அத்புதம். அதனால் இந்த சரித்திரத்து உயர்ந்த சரித்திரம் இது, இதை நினைப்பவர்களுக்கு மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் என்கிறார் சுவாமி. லுப்த புனர்பவாயாக என்பதனாலே இந்த இடத்துல ஸ்ரீபாகவதத்தில் அவதாரத்தில் அத்புதம் என்று அவதாரத்தை அத்புதம் என்று சாதித்தார் சுகாச்சாரியன். ஆனால் நம் ஆச்சாரியனும் அவதார காரியம் நடக்கும் பொழுது பூதனா சம்ஹாரம் நடக்கும் பொழுது அதே எதத்புதம் பாவயத அஞ்சனானாம் என்று அந்த சரித்திரத்தை அத்புதம் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன என்று கேட்டார், அவதாரத்தை விட அவதார காரியம்தான் ஒசந்தது. அவதாரத்தினால் நமக்கு அதிக பயன் இல்லை. அவதாரம் பெறும் அவதரிக்கிறார், அதனால் நமக்கு என்ன நன்மை கிடைத்தது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். தமத்புதம் பாலகமம் பூஜை க்ஷணம் என்று சொல்லி அத்புதம் என்று அவதாரத்தை பேசினார் சுகாச்சாரியர். ஆனால் சுவாமி தேசிகனோ அவதாரத்தை அத்புதம் என்று பேசாது, அவதார காரியத்தை அத்புதம் என்று பேசினார். அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் தசரத் ராமன் அவதரித்த பொழுது
அதை அற்புதம் என்று வால்மீகி பேசவில்லை. அதே அவரை அழைத்து கொண்டு போக விஸ்வாமித்திரர் அரண்மனைக்கு வந்தபொழுது அப்பொழுது தசரதர் பேசுகிறார், பிரம்மரிஷித்துவனு பிராப்த பூஜ்யோசி பகுதாமயா தமத்புதம் அபூத் விப்ர பவித்ரம் பரமம் மம என்று விஸ்வாமித்திரர் வந்ததை அற்புதமாக பேசுகிறார். ஏன், விஸ்வாமித்திர ஆகமனத்திலிருந்துதான் அவதார காரியம் தொடங்குகிறது, யாக சம்ரட்சணம் முதலியன. அதே மாதிரி பாகவதத்தில் தொடங்கி அவதரித்தவுடனே அவதார காரியம் தொடங்குகிறது இந்த சிம்ம அவதாரத்தில். அதை பேசும் பொழுது அதிருஷ்யத அத்தியுத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம் என்று நிசிம்மாவதாரத்தை அத்தியுதம் என்று பேசுகிறார். ஆக அவதார காரியத்தில் அவதார காரியம் எங்கே நடக்கிறதோ அதை அற்புதமாக பேசும் வழக்கத்திலே நம் சுவாமியும் அவதார காரியத்தை அற்புதமாக அவதை சொல்லி ஆயிற்று. இப்படி சுவாமி தேசியனை சாதிப்பதற்கு ஒரு காரணமும் உண்டு. என்ன, குலசேகர ஆழ்வார் தாய் முளைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளநடையிட்டு சென்று பேய்முலை வாய் வைத்து நஞ்சை உண்டு பித்த நன்றே பிறர் ஏச நின்றாய் என்று பேசுகிறார். ஆக ஆழ்வாரும் அந்த தாய் முளைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளநெடுத்து சென்று பேய்முலை வாய் வைத்ததே ஆச்சரியமாக பேசுகிறார். அதை மனதில் கொண்டு சுவாமியும் அதே மாதிரி சாயித்தாயிற்று. மேலும் பெரியாழ்வார் திருமொழியில தள்ளி தளர்நடையிட்டு இளம்பிள்ளையாய் உள்ளத்தினுள்ளே அவளை உரை நோக்கி கள்ளத்தினால் வந்த பேச்சு முலை உயிர் துள்ளச் சுவைத்தானால் இன்று முற்றும் துவக்கர உண்டானால் இன்று முற்றும். தள்ளி தளர்நடையிட்டு எம்பெருமான் தட்டு தடுமாறி நடக்கும் காலம் அந்த பருவம், இளம்பிள்ளையாய் உள்ளத்தினுள்ளே அவளை உரை நோக்கி, அதாவது உரைக்க பார்த்தானாம் இவள் யார் என்பதை நன்றாக ஊர்ந்து கவனித்து தெரிந்து கொண்டானாம். தெரிந்த விற்பாடு கள்ளத்தினால் வந்த பேச்சு முலை உயிர் துள்ள சுவைத்தானால், உயிர் துள்ளும்படியாக சுவைத்தான். அது மனதினுள்ளே தான் அறிந்து கொண்டதை வெளியிலே தெரியப்படுத்தினால் அவள் ஓடி விடுவார். ஆகினாலே மனதை உள்ளத்தினுள்ளேயே நோக்கி கொண்டு மனதிலே வைத்துக் கொண்டு சன்யம் விழசம் மிஸ்ரம் ரசமாசி ஜெகத்குரோஹோ என்கிற முறையிலே அதை ரசமாக பருகி அவளுடைய உயிரை தூக்கினான். அப்பொழுது அவன் சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிட்டான் அப்படின்னா, அது நாராயணியத்திலே பட்டத்திரி பேசுவார், மகதிவ ஆம்ரபலம் குஜமண்டலம் பிரதிசுச்சு ஊஷித துர்விஷ தூஷிதம், எவ்வளவு விஷம் கலந்திருந்தாலும் கூட நல்ல ஆம்ரபழத்தை எப்படியானால் அதுக்கு உள்ளே சிறிதும் ரசம் இல்லாமல் அத்தனையும் உறிஞ்சி சாப்பிடுவார்களோ அதே மாதிரி உறிஞ்சி சாப்பிட்டானான். ஆக விஷங்கலந்த பாலை இப்படி உறிஞ்சி சாப்பிடுவது ஒரு அற்புதம் தானே, அதனால அவதார காரியத்தை அற்புதம் என்றார் சுவாமி தேசியம். அதே பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வார் பேசும் பொழுது, பெற்ற தாயினியே பிறப்பித்த தந்தையினி மற்ற யார் ஆவாரும் நீ பேசில் எற்றேயோ மாய மா மாயவளை மாய முலை வைத்த நீ அம்மா காட்டும் நெறி. நீ காட்டின விஷயம் இருக்கே ரொம்ப ஆச்சரியமானது என்றார் நம்மாழ்வார். பெற்ற தாய் நீயே மாதிரு தேவோபவா என்று வேதம் பேசுகிறது. ஆக தாயாக இருப்பவன் எம்பெருமானே. அடுத்தது பிறப்பித்த தந்தையும் நீ. தாய் இவனுக்கு பிரியமானதையெல்லாம் செய்கிறார். அதே தந்தை சிதத்தை அவனுக்கு பிற்காலத்தில் வேண்டிய நன்மைகள் எது ஏற்படுமோ அக்காரியங்கள் எல்லாம் செய்கிறான். பிறப்பித்த தந்தை நீ மற்ற யார் ஆவாரும் நீ பித்ருதேவோபவா பிறகு ஆச்சாரிய தேவோபவா என்று ஆச்சாரிய தேவனாக இருக்கணும் என்று மறை பேசுகிறது. அந்த மற்றையார் என்பதனாலே ஆச்சாரியனாக நீயும் இருக்கிறாய். ஆக ஆச்சாரியன் எப்படியானால் ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனத்தை உண்டு பண்ணுவானோ அதே மாதிரி ஆத்மோஜீவகமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நீ என்று. நீ பேசில் எற்றேயோ உன்னை பற்றி பேச தொடங்கினால் ஆச்சரியம் என்றால் உன்னுடைய உபகாரம் எத்தையோ எத்தனையோ அம்மாவுமாக தாயாரும் தகப்பனாரும் அதே மாதிரி குருவாகவும் இருந்து எல்லாமாக இருந்து நீ
எங்களை காக்கிறாய். இது என் எற்றேயோ, என்ன அற்புதம், என்ன அற்புதம் என்கிறார். மாய, நீ யாரு? மாயன். உன்னை கொல்ல வந்தவள் பூதனே, அவளை நீ கொன்று எங்களுக்கு ரட்சித்து கொடுத்தாய். அவள் உன்னை கொன்றிருந்தால் நான் உன்னை அனுபவிக்க முடியுமா? அதனாலே வந்த அரைக்கையை கொன்று உன்னை ரட்சித்து உன்னை எங்களுக்கு கொடுத்தாய் அல்லவா, அதனாலே அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், அற்புதம். இதை விட வேற என்ன வேண்டியிருக்கிறது? மாமாயவளை மாயமுலை வைத்த நீ எம்மா காட்டும் நெறி. இதிலிருந்து ஒரு நெறியை நீ காட்டுகிறாய். என்ன வேதம் என்ன சொல்லிட்டு கடைசியில் எப்படி இவன் உபாசனம் பண்ணுகிறானோ அதே மாதிரி அடைவான் என்று சொல்லி. ஆனால் பால் உண்ண உண்ட உன்னை நினைக்கும் பொழுது அவனுக்கு மோட்சம் தருகிறாய் நீ. ஆக நீ காட்டும் நெறி வழி இருக்கிறதே, இது ரொம்ப ஆச்சரியமானது அற்புதமானது என்று ஆழ்வாரும் பேசுகிறார். ஆக இப்படி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பேசியதை மனதில் கொண்டு இதை மாதிரி சுவாமி தேசியன் இங்கு இதை அவதார காரியத்தை அற்புதம் என்று சாதித்தபடி இப்பேற்பட்ட கண்ணனை அவையிமி பரம்பு மாம்சம் என்று கடைசியிலே முடிக்கிறார். உன்னை பரம்பு மாம்சம், உயர்ந்த புருஷனாக புருஷோத்தமனாக எம்பெருமானாக அவையிமி அறிகிறேன் என்கிறார். ஆக இவ்வளவு சௌலபியத்தை காட்டி எங்களோடு நெருங்கி பழகி நீ வந்தாலும் கூட என்ன இருந்தாலும் நீ பரமபுருஷன் அல்லவா என்று பரமபுருஷன் என்றதை நினைத்த உடனே கொஞ்சம் அஞ்சுகிறார் சுவாமி. சௌலபியத்தை கட்டி நெருங்கி போகிறோம், ஆனால் அவனுடைய பெருந்தனத்தை பரமபுருஷம் பரபிரம்மே இப்படி வந்திருக்கிறான் என்பதை தெரிந்த பொழுது என்ன அபச்சாரமாகுமோ என்று நெருங்கிறதுக்கு அஞ்சும் நிலை ஏற்படுகிறது என்பது சுவாமியினுடைய திருவள்ளம். இம்மாதிரியாக ஆழ்வார்களும் அனுபவிக்கிறார்கள். அதுல நம்ம ஆழ்வார் வளவேழு உலகில் முதலாய வானோர் இறையை அறிவினையேன் களவேழ் வெண்ணை தொடுகொண்ட கள்வா என்பன் பின்னையும் தளவேழ் முறுவல் பின்னைக்காய் வல்லான் ஆயர் தலைவனா இளவேறு ஏழும் தழுவிய எந்தாய் என்ப நினைந்து நைந்தே. ஆழ்வார் எம்பெருமானே நாயிகா நாயகி பாவத்தில் அனுபவிக்கிறார். அப்பொழுது எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். சேவை சாதித்து உடனே பிரிந்து விடுகிறார். உடனே நாயகனுடைய விசலேஷம் ஏற்படுகிறது நாயகிக்கு, ஷடகோப நாயகிக்கு. உடனே மனம் வருந்தி ரொம்ப கஷ்டப்படுகிறார். ஓஹோ, நாம் என்ன பண்ண பாவம் பண்ணமோ, எம்பெருமானுடைய சேவை கிடைத்தது, மறுபடியும் விசலேஷம் பிரிந்து விட்டார். ஆக அந்த எம்பெருமான் நம்மை அடிமை கொள்ள வேண்டும், நம்முடைய கைங்கரியத்தை சீகரிக்க வேண்டும் என்று பரமனை நோக்கி பிரார்த்திக்கிறார். அப்பொழுது எம்பெருமான் இவரிடத்திலே கருணை கூர்ந்து இவரோடு சம்சிலேஷிப்பதற்காக நாயகியாக நாயகியோடு சம்சிலேஷிப்பதற்காக எழுந்தெழுகிறார். அவர் அருகில் வந்ததும் அவருடைய உத்கர்ஷத்தை அவருடைய உயர்வை என்ன ஸ்ரீமன் நாராயணனை மனதாக நினைத்து, ஐயோ இவ்வளவு உயர்ந்தவருக்கு நாம் எப்படி கைங்கரியம் செய்வது, நாமோ அவரோ நிரதிசய உத்கர்ஷத்தை உடையவர், நாமோ நிரதிசய நிகர்ஷத்தை உடையவன், அதான் மிக மிக தாழ்ந்தவன். இவ்வளவு தாழ்ந்தவனாயிருக்கும்படியான நான் அவனுக்கு கைங்கரியம் செய்தால் அவனுக்கு என்னவோ மதிப்பு குறைத்தல், கௌரவ குறைவு, ஆக அவனுக்கு அவஞ்சம் வருமே என்று நாம் அடிமை செய்து உஜ்ஜீவிப்பதை விட அடிமை செய்யாது முடிந்து போவதே மேல் என்று நினைக்கிறான். நாயக நாயகி எப்படி நினைக்க வேண்டும்? இவர் நாயக நாயகி பாவத்தாலே பக்தி செய்கிறார். அப்பொழுது இவரோ நாயகி, நாயகன் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? உடனே எழுந்து சந்தோஷத்தோட பேசி கட்டி அணைத்து அவரோட பேச வேண்டும். அதை விட்டு அவரை கண்டு பயந்து ஒதுங்குவது கூடாது. ஆக தன்னுடைய தாழ்மையை நினைத்து அவர் ஒதுங்கினார். அது கூடாத காரியம். அதே மாதிரி பரகால நாயகியும் தன் அனுபவத்தில் தான் நாயகியாகவும் எம்பெருமானை நாயகனாக வைத்து பேசுகிற காலத்தில் மைவண்ணம் நரும் குஞ்சி குழல் பிந்தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெம்சிலை துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம்
அடியும் அகுதே. அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. தன்னுடைய தோழியை பார்த்து பேசுகிறார். எம்பெருமானுடைய சௌந்தர்யம் லாவண்யம், அவனுடைய யௌவனம், அவனுடைய அழகு, வீரியம், சௌரியம், பராக்கிரமம், கல்யாண குணங்கள் இவைகளெல்லாம் கண்டு அனுபவித்து இவனோ தேவதா சாருபவன், தேவதேவோத்தமன் என்று பயந்து பரகால நாயகி அஞ்சி ஒதுங்குகிறார். நாயக பாவத்தை கண்டு அவரோடு அணுங்க வேண்டும், அணுக வேண்டும். அதை விட்டு ஒதுங்கி தோழியிடம் பேசுகிறார். ஏன் பழைய பிரம்ம பாவனை, அதாவது முதலே பிரம்மம் பிரம்மம் என்று நாராயணனைத்தானே தியானம் பண்ணி கொண்டிருந்தாள் இவள். ஆகினால அந்த எம்பெருமானுடைய உயர்வை நினைத்து உயர்வான அவனிடம் மட்டமான நாம் எப்படி போகிறது என்று தோழி கேட்டாள். சரி, நீ அவன் வரும்பொழுது நீ சேராது சரிதான் என்றார். ஏனெனில் அவனோடு கூட இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் என்கிறாய். நீ இருவராய் வந்தார் நாயகநாயகி பாவத்தில் எப்படி நாம் நெருங்க முடியும், அதனால நீ நெருங்கவில்லை போலும் அப்படின்னு சொன்னான். ஆக அது அல்ல நாயகி தோழி, நீ எப்படியானால் அந்த எம்பெருமானே நாயகனை பெறுவதற்கு எனக்கு துணையாக எப்பொழுதும் பக்கத்திலேயே இருக்கிறேயோ அதே மாதிரி இளைய பெருமாள் எம்பெருமான் நல்ல நாயகியை பெற வேண்டும் என்பதற்காக அவனும் துணை புரிகிறான். ஆக துணை புரிவன் பக்கத்தில் இருந்ததுனால பரவாயில்லை, இருந்தாலும் அவனுடைய சௌலபியத்தை நினைத்து நெருங்க வேண்டியிருக்க ஆத்மானம் மனுஷம் மன்னே ராமன் தசரதாத்மஜம் என்று எல்லவோ அவன் சௌலபியத்தை காட்டினான். அதை விட்டுவிட்டு கடைசியிலே பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணாரே, பகவான் நாராயணோ தேவஹா என்று அம்மாதிரி ராமனுடைய பரத்துவத்தை நினைத்து நான் ஒதுங்கினேன் என்று பேசுகிறார். ஆக ஷடகோப நாயகியும் பரகால நாயகிகளும் எப்படியானால் எம்பெருமானுடைய பரத்துவத்தை பார்த்து அஞ்சு ஒதுங்கினார்களோ அதே மாதிரி சுவாமி தேசிகனும் எம்பெருமானுடைய சௌலபியத்தை நினைத்து அவன் ஆவிர்பவது அனிபிரதாபரணம் புரஸ்தார் என்று அங்கங்கே தான் தனக்கு ஆவிர்வாதம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் இப்பொழுது அவை மீ பரம்பு மாம்சம் இவோ பரமருஷனாச்சே, இப்ப ஏற்பட்ட எம்பெருமானை நாம் எப்படி அணுகுது என்று சுவாமி தேசிகனும் ஆதங்கப்படுகிறார் ஆழ்வார்கள் போலே. ஆனால் இந்த இடத்தில் அவருடைய ஆச்சாரியனான அப்புள்ளார் என்ன உபதேசம் பண்ணியிருந்தார் அவருக்கு என்று கேட்டால், சர்வேஷனுடைய பரத்துவத்தை மாத்திரமறிந்து அகலுகையாலே நராதவன் என்று பெயர் பெற்று திறந்து கெட்டானை காட்டிலும் இடைச்சிகளைப் போலே விவேகம் இல்லையாகிலும் சௌலபியத்தை அறிந்து அந்நலனுடைய ஒருவனை நணுகுமவனே பரமாஸ்திகன். ஆக யார் ஆஸ்திகன் என்றால் எம்பெருமானுடைய சௌலபியத்தை பார்த்து எவன் அவனிடம் நெருங்குகிறானோ அவன்தான் ஆஸ்திகன். எம்பெருமானுடைய பரத்தை பார்த்து எவன் அவன் அகலுகின்றானோ அவன் ஆஸ்திகனாக மாட்டான், அவன் நராதவன் என்று ஆச்சாரியனுடைய உபதேசம் இருக்கிற காலத்திலே அந்த ஆச்சாரிய வார்த்தையை மனதிலே கொள்ளாமல் மகர்ஷியினுடைய வார்த்தையை கேட்டு சன்யம் விழசம் மிஸ்ரம் ரஷ்யமாசி ஜெகத்குரோஹோ என்று பேசுகிற காலத்திலே ஜெகத்குரோஹோ என்று சாதித்தார் மகர்ஷி. ஆக ஜெகத்குருன்னா சாட்சாத் எம்பெருமான் ஆயிற்றே, அவன் பேர்பட்ட பரமான எம்பெருமானிடத்தில் நாம் எப்படி அணுகுவது என்று சுவாமி தேசிகனும் ஏமாந்து பரத்துவத்தை கேட்டு சௌலபியத்தை நினைத்து நெருங்காமல் ஒதுங்கினார் என்று தெரிகிறது. அவை இமி பரம்பு மாம்சம் என்பதனால் இந்த ஸ்லோகத்தில் அம்நாயகந்தி ருஜித ஸ்புரிதாதரோஷ்டம் என்று பேசி அவன் வேதோபதேஷ்டா, வேதத்தை நான்மனுக்கு உபதேசம் பண்ணவன் என்று அவனுடைய பரத்துவத்தை ஆரம்பத்திலே பேசி பின்னர் அனுட்சண மந்தகாசம் கோபால டிம்பவபுஷம் என்று அவனுடைய சௌலபியத்தையும் பேசி கடைசியில குகனாஜனியாக பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம்பு மாம்சம் என்று பிராணஸ்தயம் ஸ்தானந்தயம் என்று அவனுடைய பரத்துவத்தை அனுபவிக்கிறார். அதாவது முதல்ல சௌலபியத்தை பேசி பிறகு சிறு குழந்தையானது ஒரு தாயினுடைய பிராணனை எப்படி பாலை பருகி அதனாலே மாய்க்க முடியும், முடியாது, செய்யலாம், எம்பெருமான் தான் செய்ய முடியும். ஆகினாலே அவைமி பரம்பு மாம்சம் என்று பரத்துவத்தை கடைசியிலே பேசுகிறார். ஆக கண்ணனுடைய அவதாரத்தில் தான் சௌலபியமும் பரத்துவமும் ஒருங்கே அங்கங்கு நமக்கு அனுபவிக்கும்படியாக தெரிகிறது.
பவது அனிபிருதாபரணம் புரஸ்தாது ஆகுஞ்சிதைகசரணம் நிபிருதான்யபாதம் தத்னானிமந்தமுகரேண நிபத்ததாளம் நாதஸ்ய நந்தபவனே நவநீதநாட்டியம். சுவாமி தேசிகனுடைய கோபால விசதியில நான்காவது ஸ்லோகம். பவபுஷம் குஹனாஜனன்யாஹ பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம் புமாம்சம். பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம் புமாம்சம் என்று அவள் குஹனாஜனின்னு சொன்னார். ஆக அவளை மாயையாக ஒப்பிட்டார். மாயேங்கிறது மாயேங்கிறதா மாயாந்து பிரகிருதி வித்யால் மாயாந்து மகேஸ்வரம் என்று மாயன்னா பிரகிருதி. நமக்கு அதற்கு முன்னாடி வாசிரஞ்சாங்கிற சிகாமல் ஆரம்பித்து பகவத் ஞானத்தை பற்றி பேசினார். ஞானம் வந்தா ஞானமானது இங்கே பக்தி ரூபாபன்னமான ஞானம், எம்பெருமானை பிரத்யட்சமாக காணக்கூடியதான பக்தி ரூபமான ஞானம். அந்த ஞானம் வந்துட்டா அவளுக்கு பிரகிருதி தொலைகிறது. ஆக பிரகிருதி தொலைகிறது என்பதை அந்த பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம்பு மாம்சம் என்கிறதுல அவைமிங்கிறதுனால பக்தியை ஞானத்தை சொல்லி அதனால பிராணஸ்தனந்தயம் பால் குடிப்பதன் மூலமாக அந்த மாயையே போக்கினார் என்று தெரிந்தது. ஆக மாயையை போக்கிவிட்டாக அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா பகவத் ஆனந்த அனுபவம் தான். அதுக்கப்புறம் பிரகிருதியை விட்டா எம்பெருமானை தான் போய் அனுபவிக்க போறோம். பக்தர்கள் தான் கடைசியில பரமபக்தி நிலையில எம்பெருமானை அனுபவிச்சு கொண்டே சந்தோஷப்பட போறான். அதனால பிரகிருதி தொலைஞ்சது, எம்பெருமானுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். பிரம்மானந்த அனுபவத்தை இங்கே அனுபவிக்கிறார் சுவாமி தேசியம். அப்படி அசிக்கிற காலத்துல சுவாமினை அனுபவிக்கிறதுன்னா அவருடைய சரித்திரங்களை பலவாயாக கண்டு அனுபவிக்கணும். அதுல கண்ணன் அனுபவிக்கிறதுல ரொம்ப ஆசை சுவாமி தேசியனுக்கு. அப்படி அனுபவிக்கிற காலத்துல இந்த நவநீத நாட்டியத்தை அனுபவிக்கணும். நவநீதத்துக்காக எம்பெருமான் கெஞ்சி கூத்தாடினானே அதை அனுபவிக்கிறதுல ரொம்ப ஆசை. அது வந்து ஆயுர் பவது அப்படிங்கிற எனக்கு பிரத்யட்சமாக சேவை சாதிக்கணும். எப்படியானால் தரிசன சமானாகாரமான ஞானம் வருதுன்னு சொல்றாளோ இல்லையா, கண்ணாலே எம்பெருமானே சேவிப்பது போல. அத மாதிரி பெருமாளை சேவிச்சா மாத்திரம் போராது, அவருடைய லீலைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை சுவாமிக்கு. அதனால ஆயுர்பவத்தோன்னு சாதித்தான். ஆக அதனுடைய ஆவிர்வாவம் ஆகணும், பகவதனுடைய லீலா ஆவிர்வாவம் வேணும். அது மனசை விட்டு பிரியாமல் பகவத் தியானத்துக்கு ரொம்ப உபயோகப்படும். ஆக இந்த ஸ்லோகத்துல பகவத் ஆனந்த அனுபவம் பிரகிருதி போனாலே ஏற்படக்கூடியதான பலம், அந்த பலத்தை இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். முன்னாடி அவைமி பரம் புமாம்சம் என்று சொல்லி பிரம்ம ஜானத்தை பேசி அதுக்கப்புறம் பிரகிருதியாகிற விஷம் தொலைஞ்சுது, அதை பானம் பண்ணி தொலைச்சார் என்கிறத பேசின அப்படின்னால இப்போ கிடைக்க வேண்டியது எம்பெருமானுடைய சொரூப ஆவிர்வாவம் தான் வேண்டியது இப்போ. அதனால அந்த சம்பத்தி ஆவிர்வாவம் சேனசப்தாத் என்று சொல்லி சூத்திரகாரணம் ஸ்ருதியானது பரஞ்சோதி உபசம்பத்திய சேனரூபேண அபிருஷ்பத்திதே இது எம்பெருமானுடைய அனுபவத்தை சசுரூப ஆவிர்வாவத்தை பேசுகிறது. அந்த ஆவிர்வாவத்தை நமக்கு உண்டாகும். ஆக பக்தனுக்கு அந்த ஆவிர்வாவம் இப்படி உண்டாக போகிறது. இவர் பிரபன்னராயிருந்தாலும் பக்தி போன்று எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருப்பதனாலே எம்பெருமானை அனுபவிக்கிறார். அந்த மோட்சானந்த அனுபவம் அங்கே கிடைக்கக்கூடியது இருக்க அது பின்னாடி போகட்டும், விபய திசையில் இருக்கும் ஞான அனுபவம் எனக்கு ரொம்ப வேணும் எனக்கு அப்படின்னு ஆசை, அது பின்னாடி கிடைக்கட்டும். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாக்க கண்ணனுடைய நவநீத நடனத்தை நான் பூர்ணமாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஏன்னு கேட்டால் விபவத்தில் இங்கே அனுபவிக்கிறதுனுடைய அழகு தனி, அர்ச்சையில் அனுபவிக்கிறது எப்படி அழகோ அது மாதிரி விபவ காலத்தில் எழுந்திருந்தவர்களுக்கு விபவத்தை அனுபவிப்பது ரொம்ப அழகு. ஆனால் விபவ காலத்தில் சுவாமி தேசியன் எழுந்துகிட்டு இருக்கல்ல, இல்லாட்டாலும் அது ஆவிர்வாவம் ஆகணும்னு பிரார்த்திச்சுட்டா ஆவிர்வாவம் ஆச்சுனாக்க தன்னை பொறுத்தவரையிலும் விபவாவதாரம் மாறி ஆச்சு.
ஆக தொண்டரடிப்படி ஆழ்வார் மாதிரி அச்சயமாக மலைபோல்